ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் பேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி, சிம்பிளாக எப்படி சில்லி சிக்கன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க, சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்றது வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சில்லி சிக்கனுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு 1 tbsp கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் 1 tbsp, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 tbsp, ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கூட ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் 1/2 tbsp, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மேரினேட் பண்ணுறதுக்கு இது நல்லா ஊறணும் அந்த சிக்கன். ஸோ இது 1 to 2 hours நல்லா ஊறட்டும் உங்களுக்கு. எனக்கு இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ சிக்கன் வந்து வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு, வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சிக்கனை ஒரு ஒரு பீஸாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் உங்களுக்கு நல்லா குக் ஆகணும், நீங்கள் எடுத்த உடனே ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காமல் இப்போ மீடியம் ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிடுங்க. இப்போ நீங்கள் சிக்கன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் இருக்க சூடு வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் திரும்ப வந்து உங்களுக்கு சிம்மில் இருந்து ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனுமே உங்களுக்கு வறுத்தெடுக்கும் பொழுது. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ், இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. சிக்கனை பொறிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லி சிக்கனுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 tbsp எண்ணெய் விட்டுட்டு இது கூட 1 tbsp ஜிஞ்சர் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 tbsp பூண்டு. இது கூட ஜஸ்ட் ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட வெங்காயம் இப்போ ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க, ரொம்ப பொடியாக நறுக்காதீங்க. சில்லி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வதக்கும் பொழுதும் நல்லா உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/2 தான் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சில்லி சிக்கனோட கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அது டேஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/10 வதங்கியிருக்கு. ஸோ இது கூட 1 tbsp டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 tbsp சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 tbsp சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் சில்லி சாஸ். இது
இதெல்லாம் சாசியும் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயத்தோட. ஸோ இந்த வெங்காயத்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் கேப்சிகம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த சில்லி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும் லைட்டாக. ஸோ இதுக்கு நான் 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 tablespoon தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்ன்ஃப்ளவரை. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணது இந்த தண்ணியை இப்போ நான் ஆல்ரெடி வெங்காயத்தோட வதக்கியிருக்கேன் இல்லைங்களா, அந்த சாஸ் எல்லாத்தோட சேர்த்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடப்படும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம், இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஜஸ்ட் உங்களுக்கு 1/2 tablespoon லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான சில்லி சிக்கன் இஸ் ரெடி டு சர்வ் நவ். என்னங்க சில்லி சிக்கன் ரெசிபி சிம்பிளாக ஈஸியாக தானே இருக்குது, அப்படியே வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் வீட்டில் போய் இந்த மாதிரி சில்லி சிக்கன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் மெட்ராஸ் பேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கவலையை மறப்போம், அறுசுவை உணவை ருசிப்போம். மீண்டும் நான் உங்களோட அடுத்த சுவையான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.